ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுக்கக்கூடிய தேவனே தான் கடந்த ரெண்டு நாட்களாக நாம் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன், நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் தான் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக கடந்த ரெண்டு நாட்களாக நாம் ஜெபித்திருக்கக்கூடிய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கப் போகிறார். இன்றைக்கு திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு மீண்டுமாக உங்கள் யாவரையும் அனைத்து திருச்சபைகளும் அனைத்து சபைகளும் இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ஜெபத்திற்கு உங்களை வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம். நேரத்தை வீணடிக்காதபடிக்கு அடுத்த மாவட்டத்திலிருந்து நாம் ஜெபத்தை கேட்க இருக்கிறோம். ஜெபத்துக்குள்ளாக நடத்துவதற்கு இன்றைக்கு மாணவிலே முதலாவதாக கடலூர் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஜாஷ்வா மாசிலாமணி டீம் அவர்கள் ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறார்கள். யாவரும் உற்சாகமாக ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மத்தேயு 3:8 யோவான் ஸ்நானகன் சொல்லும்பொழுது, மனந்திரும்புங்களுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள், சதுசேயர்களும் பரிசேயர்களும் அநேகர் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஸ்தோத்ரம், யோவான்சான் இருக்கிற இடத்தை தேடி எஸ்லீம் நகரத்தார், யூதே தேசத்தார், யோர்தான் அடுத்த சுற்றுப்புறத்தார் அவனிடத்தில் போய் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இந்த பொன்னான காலம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் உண்டாக நாம் ஜெபிப்போம். இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தார் முதலாம் வருகைக்கு. நம் 2 வருகைக்கு இந்த தேசம் முழுவதும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். 5:3 மத்தேயுல, சாந்தகோணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 1:28 ஆதியாகமத்தில், ஆண்டுக்குள் பூமியை சுதந்திரித்துக்கொள் என்று சொன்னார். அதைத்தான் ஆபிரகாமிடம் சொன்னார், யாக்கோபிடம் சொன்னார், தாவீதம் இதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று. தேவன் நம்முடைய தேசத்தை தேவ மக்களின் தேசமாய் மாற்ற சுதந்திரிக்க இந்த நாளில் அளவற்ற கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டர் கொடுப்பாராக. தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இருந்த இடத்தை நோக்கி பரிசேயர்கள் சதுசேயர்கள் எருசலேம் நகரத்தார் யூதய தேசத்தார் யோர்தான் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் புறப்பட்டு வந்தது போல தேசத்தின் அந்த தலைவன் யோவான்சானுக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பியது போல நம்முடைய தேசத்தின் குடிகள் எல்லா இனங்களும் எல்லா மாநில மக்களும் எல்லா கிராம மக்களும் எல்லா பட்டண மக்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட அவர்கள் போகிற தங்கள் வழிகளை விட்டு மனம் திரும்ப. ஸ்தோத்திரம். கொடிய பாவங்களுக்குள்ளும் கொடிய ஐடில் வர்ஷிப்புக்குள்ளும் கொடிய பேய் பிசாசுகளுக்கும் இருந்து கிடக்கிற ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க நாம் எல்லாரும் தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த யோவான் சானுடைய காலத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மேல் வீட்டு அறையில் இறங்கி பேதுரு பிரசங்கித்த பொழுது ஏற்பட்ட அந்த எழுச்சி, அந்த பாவ உணர்வு, அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஓடி வருகிற ஒரு காலத்தை எங்கள் தேசத்தில் எதிர்பார்க்கிறோம், எங்களுடைய சபையில் எதிர்பார்க்கிறோம். அப்படி தரலான ஜனங்கள் ஓடி வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பாவங்களை விடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தரலான ஜாதி ஜனங்கள் ஓடி வர, திருச்சபையை நோக்கி ஓடி வர, ஒவ்வொரு சபையை நோக்கி ஓடி வர, தேசம் முழுவதும் மனம் திரும்புகிற சத்தத்தை கேட்க, தேசம் முழுவதும் பாவங்களை விட்டு நீதிக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கையை சுதந்திரிக்கிற மக்களுடைய சத்தத்தை கேட்க, என் தேவனாகி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியாவின் மூலமாக எப்படி ஆண்டவரை சிறைப்பட்ட போன மக்கள் நடுவிலே ஒரு மாற்றங்களை உண்டாக்கினீர், ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கினீர். ஆண்டவரே, மீண்டும் சுயதேசத்திற்கு வந்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு உருவாக்கினீர். அதே போல 2000 ஆண்டுகாலமாக
இந்த இருண்ட தேசத்தில், இருளின் ராஜ்யமாக இருக்கிற இந்த தேசத்தில் ஒரு ஒளியின் ராஜ்யம் வர வேண்டும், ஒரு நீதியின் ராஜ்யம் வர வேண்டும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ராஜ்யம் வர வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய ராஜ்யங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை எங்கள் தேசத்தில் உருவாக்குங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஓ கால், பணம் படம் படைத்தவர்கள், சரீரபலன் படைத்தவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியிலே ஆண்டவரே பிரபலியமாக இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் தங்களுடைய இதயங்களை தாழ்த்தி இந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இவரை அறியவில்லையே, இவரை நாங்கள் புரியவில்லையே, இவர் தான் தேவன் என்று நாங்கள் அறியாமல் இருந்தோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட அறிக்கையின் சத்தங்களை நாங்கள் செய்தித்தாளிலே நாங்கள் வாசிக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரை டிவியிலே நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர வாட்ஸ்அப் மூலமாய் அனைவருடைய ஓலங்களை நாங்கள் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்களை ஆண்டவரை நாங்கள் எங்கள் தேசத்தில் நடுவில் நடப்பதை காண உதவி செய்யுங்க. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக, ஆமென். தமிழ்நாட்டின் அனைத்து திருச்சபைகளில் ஒருங்கிணைந்து ஜெபிக்கிற ஒரு நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆம், பெருமை கர்த்தருடைய ஊழியக்காரரே, விசுவாச மக்கள் சபையார் யாவரும் ஒருங்கிணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த குறிப்புடைய குறிப்பு என்னவென்றால், நான் மனந்திரும்ப வேண்டும், நாம் மாற வேண்டும். நாம் மாறாமல் தேசத்தில் எழுப்புதலை காண முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் சமூகத்தை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையா எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். என் உள்ளிந்திரியங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தாழ்மையின் எண்ணத்தை தருவீராக. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எங்களுக்குள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். கத்தாவே, எங்களுடைய வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து நாங்கள் ஜபிக்கும்படியாய் எங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குயவன் கையில களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவே, சங்கீதம் 19 இப்படி ஆய் வாசிக்கிறோமே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பிழைகளை உணர்கிறோம், தப்பிதங்களை உணர்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்கள், மறைவான காரியங்கள் ஆண்டவர் யாருக்கு தெரியாது என்று நினைத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனே, பரலோகத்தின் தேவன், நீர் காண்கிறவராய் இருக்கிறபடினாலே எங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். எங்கள் ஜப குறைவுகளை மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற வீண் வார்த்தைகள் எல்லாம் எடுத்து போடும்படியாய் ஜபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம். துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம். அவைகளின் ஆண்டு கொள்ள ஒட்டாதிருப்பீராக. பெரும் பாதகத்துக்கு நாங்கள் நீங்களா இருக்கும்படியாக இந்த வேளை நாங்கள் ஒருமனப்பட்டு உபவாசித்து நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்கள் மேல் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீர், இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தன் பாவங்களை மறைக்காமல் அதை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன் பிழைகளை நாம் உணர்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான் சொன்னீங்களே அப்பா. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தமாய் மாற்றுங்க, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, சத்தியத்தில் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்துடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. நாங்கள் ஒன்று கூடி ஏகோபித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்குவீராக. ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நம்ம துதித்து பாடுகின்ற
ஜெபக்குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா இயேசுவே. உம்மோடு இணைந்து அன்று ஜெபித்து அன்று இயேசப்பா உம்மை காரணம் செய்கிற ஓ பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாக பா. இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியோட ஆராதனை ஆராதிக்க பாட ஒவ்வொருக்கும் கிருபை கொடுக்கும்படியாக மனதாரமை துதிக்கிறோம்ப்பா. தேவனுடைய மகிமை அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு மேல் இறங்கும்படி ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னைத்தானே மாலையில் மறந்து ஆண்டவரே தேவனுடைய ஆவியில் ஹல்லேலூயா யாமே துதிக்கிறோம்ப்பா. மறைந்தவர்களாக கர்த்தருக்குள் மறைந்தவர்களாக கிறிஸ்துக்குள் மறைந்தவர்களாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக தேவனை பாடும்போது ஆண்டவரே தேவ ஆவியும் மனித ஆவியும் ஒன்று கூடி அன்றைய இயேசப்பா உம்மை ஆராதிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அன்றைய கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் மனதார துதிக்கிறோம் ராஜா. எங்கள் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவ, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவ உம்மை துதிக்கிறோம். எந்த இடத்துல இரண்டு மூன்று பேர்கள் என் நாமத்தால் கூடுவீர்களோ அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன் சொன்ன தேவனாக்கத்தை இன்றி காண்டவரே உம்மோடு இணைந்து துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அசைவாட போவதற்காக நாங்கள் மனதார உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆவியோடு உம்முடைய ஆவி இணைந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் ஆவியோடு இருந்து ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே பாண்டி ஆராதிக்கும் போது ஆண்டவரே அந்த ஆராதனை வேலை கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே அப்படி அப்படி காலை கத்த நாள் செய்ய முடியா என் தேவனுடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. யாவரும் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுடைய கண்கள் யாவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு நீர் அற்புதங்களை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ரோமர் 12:1 சொன்னபடி எங்களுடைய ஆண்டவரே இயேசுப்பா சரீரங்களை ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது யாவருக்கும் ஹல்லேலூயா மிகுந்த பிரயோஜனமா இருப்பது. உமக்கு முன்பாக அது புத்தி உள்ள ஆராதனை இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி செலுத்து இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றின்னு சொல்றோமா. எப்போதும் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. நன்றி இறைதத்தோடு இன்னும் பாண்டி ஆராதிக்க ஒவ்வொருக்கும் கிருபை கொடுப்பனாக. இதனால பரிசுத்த ஆவி பெற்று உமக்காக எழுவி பிரகாசிக்க உமக்காக ஹல்லேலூயா ஆமே துதிக்கிற ராஜா. ஆலை செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, செபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க, நல்ல பாடுகிற பிள்ளைகளாக மாற்ற முடியாங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாப்பா. அப்படி அவட காலையில் கர்த்தர் செய்ய முடியா உண்மை நன்றோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறாஜா. அப்படி அண்ணி பெரிய காரியில் கர்த்தர் செய்ய முடியா மனதாரமை துதிக்கிறோம்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும்டா. எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா, உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம். தொடர்ந்து நேர்த்திய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் வாதை முற்றிலும் நீக்கப்படும்படிக்காக நம்முடைய இந்திய தேசத்தில் காணப்படுகிற உலகம் முழுவதும் காணப்படுகிற கொடிய இந்த வியாதியினுடைய தாக்கம் முற்றிலும் அழிக்கப்படும்படிக்காக எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். கொரோனா கிருமிகள் முற்றிலுமாக தேசத்தை விட்டு குடி மக்களை விட்டு வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பகுதிகளை விட்டு முற்றிலும் அழிக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஆண்டவர் இந்த கொரோனா வியாதினாலே இந்த கொரோனா கிருமிகளினாலே ஆண்டவர் ஜனங்களுக்குள்ள பயத்தினாலும் திகழினாலும் ஆண்டவர் தகப்பன் ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார். தகப்பனை சோதரிக்கிறோமப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் தகப்பனே இந்த கிருமி முற்றிலும் அழிக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவரின் கர்த்தருடைய வசனத்தின்படி நடவாததினாலே வாதை வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சோதரிக்கிறோமப்பா. கர்த்தருடைய தகப்பன் திருச்சபையின் மக்கள் வசனத்தின்படி நடவாததினாலே ஆண்டவரை சோதரன் தேசத்துக்குள்ளே பாவம் வரும் என்று சொல்லி தேசத்துக்குள்ளே வாதை வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் இந்திய தேசத்தின் மக்கள் ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தின்படி நடவாததினாலே ஆண்டவர் தகப்பன் பொல்லாத வழியில் நடப்பதனாலே ஆண்டவர் தேசம் முழுவதுமாக ஒரு கொடி வியாதியினால்
விரும்பவில்லை, நான் தேவனுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. ஆகவே தான் என் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட வாதை வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஒவ்வொரு தகப்பன் ஜனங்களும் உணர்கிற பொழுது அன்று வாதை நிறுத்தப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே ஓ தகப்பனே, வாதை நீங்க ஓ தகப்பன் வசனத்தின்படி வாழ்வதற்கு ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படிக்காக திருச்சபையில் அங்கமாக இருக்கிற ஓ தகப்பன் ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே வசனத்தின்படி வாழ்வதற்கு தங்கள் அர்ப்பணிக்கும்படிக்காக தங்களை தகப்பனை விட்டுக் கொடுக்கும்படிக்காக தேவன் தங்கள் மேல் தகப்பனை ஆளுகை செய்யும்படிக்காக தன்னுடைய திருச்சபையை ஆளுகை செய்யும்படிக்காக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படிக்கு விட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படிக்காக ஆண்டவரே நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிற தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் ஓ இயேசுவின் வசனத்தின்படி வாழ்வதற்கு தங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது தகப்பனே மாபெரும் விடுதலை மாபெரும் ரட்சிப்பு ஓ தகப்பனே வாதை நிறுத்தப்படும் என்று தகப்பனை ஸ்தோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, என் வசனத்தின்படி வாழ்வதற்கு என் வசனத்தை கேட்பதற்கு என் வசனத்தின்படி நிற்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் வாதை நிறுத்தப்படுவேன், அப்போது பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மை வைப்பேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இப்போது தகப்பனே வந்து பலிக்கும்படிக்காக ஒவ்வொரு ஜனத்தையும் ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் ஓ சந்திக்கும்படிக்காக விடுதலையை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியாய் தகப்பன் தேசத்துக்குள்ளே காணப்படுகிற இந்த கொடிய கிருமிகளை இந்த கொரோனா வைரஸுகளை கர்த்தர் அழிப்பு போட்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen. எத்தனை வல்லமையான ஜெபம். Amen. Thank you பாஸ்டர். இப்பொழுதும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் சகாயராஜ் மேசியா ஐபிஎச்ஏச்சிலிருந்து அவர்கள் ஜெபத்தை நடத்திருக்கிறார்கள். இணைந்து நாம் ஜெபிப்போமாக. Praise the Lord. கர்த்த நல்லவர். தமிழ்நாட்டின் அனைத்து சபைகளின் ஒருங்கிணைந்த ஜெபம் இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். நீங்களும் இணைந்து எங்களோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நாம் மனந்திரும்ப வேண்டும் என்கிற காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக திருச்சபை மனந்திரும்ப வேண்டும், தேவனுடைய ஊழியர்கள் மனந்திரும்ப வேண்டும், விசுவாச பிள்ளைகள் மனந்திரும்ப வேண்டும். தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள இயலாத பட்சத்திலே அநேக நாம் காணப்படுகின்றோம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனே எங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே நாங்கள் செய்கிறதான ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தும்படி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனம் திரும்புதல் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. தகப்பனே ஆண்டவரே பாவியாயிருந்த நாங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் ஆண்டவரே பெற்றிருக்கிற ஊழியர்களுக்காய் விசுவாச குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஆகிலும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய தெய்வ சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற இயலாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் மாம்ச சிந்தைகளினாலே எங்களுடைய கர்த்தாவே மாம்ச உழைப்பினால் பிரயாசத்தினாலே அநேக நேரங்களிலே வழிதொப்பி திரிந்து உம்மை துக்கப்படுத்திய நாட்கள் உண்டப்பா. ஆண்டவரே தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் இந்த மாலை வேளையில நாங்கள் மனம் திரும்புகிறோம். ராஜா கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்னை தன்னை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே என் முகத்தை தேடுவார்களேயானால் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் சொன்னீரே. அப்படிப்பட்டதான பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருச்சபைக்கும் ஊழியர்களுக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நீர் அறிவீரப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ராஜா நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக, நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே வாசம் பண்ணும்படியாக, தங்கி இருக்கும்படியாக ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஊழியர்களை கொண்டு வசனத்தை உறுதிப்படுத்திய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இந்த நாளிலே சபைகளிலே வெளிப்படத்தக்கதான ஒரு பரிபூரணமான மனம் திரும்புதல் எல்லோருக்குள்ளேயும் உண்டாகும்படியான
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் போது ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கேள்விகள் ஜனங்களுக்குள்ளாய் எழும்பினதை போல கர்த்தாவே இந்த நாட்களில் கூட எல்லா ஜனங்களுக்குள்ளாயும் கர்த்தாவே ஆவியிலே ஒரு விடுதலையையும் சரீரத்திலே ஒரு விடுதலையையும் ஆத்மாவிலே ஒரு விடுதலையையும் தந்து ஆண்டவரே உம் பக்கமாய் நீர் திருப்பிக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்படுவதாக ராஜா, திருச்சபையில் அப்படிப்பட்ட மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. மனம் திரும்புதல் ஆண்டவரே மிகவும் அத்தியாவசியமான ஒன்று ராஜா. நாங்கள் உம் பக்கமாய் திருப்பப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் தைரியமாய் உம்முடைய முகத்தை கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் சூழ்நிலைகள் மாறுவதாக, தேவ ராஜ்யம் எங்கள் மூலமாய் கட்டப்படும்படியாய் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் தமிழ்நாடு முழுவதும், இந்திய தேசம் முழுவதும் கட்டமைக்கப்படும்படியாக இந்த வேளையில் மனம் திரும்புதல் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சபைக்கு கொண்டு வருகிறதப்பா. அப்படிப்பட்டதான உன்னத ஆசீர்வாதங்களினால திருச்சபை மக்களை கத்த நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். மற்றும் ஒரு ஜப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு சபைகள், விசுவாச பிள்ளைகள் ஐக்கியம் மிக குறைவாக இருக்கிறது. ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பாஸ்டர் பால் ஜோசப் அவர்கள் ஜெபிப்பாங்க. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. நம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, நாங்களும் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமான காரியம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒரு ஐக்கியமாக காணப்படுகிறபடினாலே ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்குள்ளே ஆண்டவரே ஐக்கியம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களிலே ஒரு ஐக்கியம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையிலே ஐக்கியம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர் மத்தியிலே ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையாக இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறவனமாக ஆண்டவரே, எங்களுடைய ஐக்கியம் பலப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவர் அன்பு பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய அன்பு இல்லாத நிமித்தமாக அநேக இடங்களிலே பிரிவினைகள் அப்பா ஆண்டவரே, குடும்பங்களிலே பிரிவினை அப்பா, சபைகளிலே பிரிவினை, விசுவாச மக்களுக்குள்ளே அளவு பிரிவினை, இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு மனதையும் ஏக சிந்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிதாவாகிய தேவனும் ஆண்டவரே நீர் ஒன்றாய் இருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் ஒன்றாய் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே, ஒருமனப்பட்டவர்களாக இருந்து ஆண்டவரே ஐக்கியப்பட்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த ஐக்கியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, ஐக்கியத்தை குறைக்கிறதான, ஐக்கியம் இல்லாதபடி செய்கிறதான எல்லா சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் சுட்டரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளுக்குள்ள ஐக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே, ஊழியர்களுக்குள்ள ஐக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே, விசுவாசிகளுக்குள்ள ஐக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே, குடும்பங்களிலே நல்ல ஐக்கியம் உண்டாவதாக ஆண்டவரே. அதன் மூலமாய் தேவன் வைத்திருக்கிற நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்திலும் பிரிவினை ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. இந்த நாட்களில் இன்றைக்கு அநேகருக்குள்ளே பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் நிமித்தமாக பலவிதமான ஆண்டவரே பிரிவினை ஆவிகள் செயல்படுகிறது. இந்த நாளிலிருந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் எல்லாரையும் ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே, ஒற்றுமைப்படுத்துங்க ஆண்டவரே, சபைகளுக்குள்ளே ஒருமனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்த ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். மூன்றாவதாக நாம் ஜெபிக்க இருக்கிற காரியம், நம்முடைய தமிழ்நாட்டிலே காணப்படுகிற வாதை நிறுத்தப்பட வேண்டும். தேவ கோபம் தணிந்து வாதை நிறுத்தப்பட்டு ஜனங்கள் சுபிட்சம் அடையும்படியாக அன்பு சகோதரி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல ஆண்டவரே நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே, இந்த வாதை நிறுத்தப்படும்படியா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கடந்த பல மாதங்களாக ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அப்பா அந்த வாதையினால் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே சோதரம் ஐயா பாதிக்கப்பட்டு தனிமை முகாம்களில் இருக்கிறார்கள். என் தேவன் ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. நீர் மனதிருக்கும் உடைய தேவன் ஆண்டவரே. தீங்குக்காக மனஸ்தா
பாவப்படுகிற நல்ல தேவன் என்று பார்க்கிறோம் ஐயா. காற்றையும் கடலையும் ஆதட்டின உண்மையுள்ள தேவன்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன் சொன்னீரே. ஆவியானவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களையும் எங்கள் தேசத்தின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் தயவாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் இடத்துல இருக்கிறது ஆண்டவரே. உம்மால் அன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற வல்லமில்ல தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலிய ரட்சிக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் ஒரு விசை நினைத்தருளுங்க, ஒரு விசை நினைத்தருளுங்க பரலோக தேவனே. ஆவியானவரே மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய கோபத்தில் தண்டியாமலும் உம்முடைய உக்கிரத்தில் கடிந்து கொள்ளாமலும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு நன்றியோடு இந்த வேலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த வாதை நிறுத்தப்படுவதாக, அதற்கேற்ற வேக்சின் கண்டுபிடிக்கப்பட என் தேவனே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்டிருக்கெல்லாம் சுகமடையும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இனியும் உயிர் பலிகள் உண்டாகாதபடிக்கு என் தேவன் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ ரட்சிக்கிற வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, நீ சர்வ அதிகாரமுடையவர் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஆவியான தேவனே, சோத்திர சோத்திர சோத்திரம் ஐயா. எங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு இந்த நாட்களில் ஆண்டவரே சோத்திர காணப்படுகிற எல்லா வைரஸ் கிருமிகள், எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா வாதைகள் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக, எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், சாட்சியாய் உமக்கென்று வாழும்படியாய் என் தேவன் எங்களுக்கும் எங்கள் தேசத்தின் மக்களுக்கும் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்தை கர்த்தர் நினைத்து நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்தில் அற்புதம் செய்யப்படுவதற்காய் நன்றி அப்பா. உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக மிகவும் முக்கியமாக நாம் ஜெபிக்க வேண்டியது சபையின் மூலமாக எழுப்புதல் உண்டாக வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். தமிழ்நாட்டு திருச்சபை மூலமாக எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிற காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சபைகள் மிக குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. 1,800,000 ஜனங்கள் எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 200 ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள் தான் எங்கள் மாவட்டத்தில் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். அநேக கிராமங்களிலே திருச்சபை இல்லை. ஆனபடினால் இந்த சபைகளின் மூலமாய் சபைகள் உருவாக்கப்படுவதற்காக நாம் பாரம் எடுத்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். திருச்சபைகள் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக வளர வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டிலும் இந்திய தேசத்திலும் வரும் நாட்களிலே திருச்சபைகளிலே எழுப்புதல் உண்டாகி தேசமெங்கிலும் பற்றி பிடிக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது எங்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு தாலுகாவினுடைய பெயரை சொல்லி இந்த தாலுகாவிலே காணப்படுகிற அசுத்த ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளும்படியாக, அந்த தாலுகாக்களிலே இருக்கிற திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அந்த திருச்சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாக, அங்கே இருக்கிற ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் எழும்பி கர்த்தருக்காக நிற்க பலன் தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள், நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு தாலுகாவுக்காக நாம் எல்லாரும் ஜெபத்திலே காணப்படுவோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. புதுக்கோட்டையில் இருக்கிறதான 12 தாலுகாவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அப்பா புதுக்கோட்டை தாலுகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொன்னமராவதி தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பொன்னமராவதி தாலுகாவிலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விராலிமலை தாலுகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விராலிமலை பகுதியிலிருந்து கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கந்தரக்கோட்டை தாலுகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கந்தரக்கோட்டையிலே கிரியை எல்லா பொல்லாத வல்லமைகள், எதிர் வல்லமைகள் அப்பா ஆண்டவரே, கம்யூனியல் பிராப்ளங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துடைய கிரியைகளும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமயம் தாலுகாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமயத்திலிருந்து கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக ஆண்டவரே. திருமயத்தில் இருக்கிறதான எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆலங்குடி தாலுகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலங்குடியிலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை
விசேஷமாக சபையின் மூலமாக தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் திருச்சபையிலும் ஊழியர்களாகவும் இணைந்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று உங்களுக்கு நான் அன்போடு கூட சொல்லிக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தேவன் தேசத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாராக. தேங்க் யூ பாஸ்டர். அடுத்தபடியாக வெள்ளூர் மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் டீம் நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறாங்க. தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஓவர் டு பாஸ்டர் ஸ்ரீனிவாசன். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தமிழ்நாடு அனைத்து சபைகளின் ஒருங்கிணைந்த ஜெப கூடுகைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, வேலூர் மாவட்ட அனைத்து சபைகளின் சார்பாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஏஜி சர்ச் பாஸ்டர் சீனிவாசிகம் உங்களுக்கு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். இந்த நாளில் கூட இப்படியாக கர்த்தர் எல்லாருக்கும் உருவாக்கி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, இந்த ஜப குடையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுருக்கமான நேரத்தில் மூன்று தேவ ஊழியர்கள் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். முதலாவதாக நான் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபித்து, பின்பதாக அதாவது சபையில் ஒரு மனம் விசுவாசிகளுடைய அனைத்து தேவ பிள்ளைகளுடைய அனைத்து சபை ஊழியர்களுடைய ஒரு மனதை கற்றுக் கொடுக்க முடியாக எவாஞ்சலிக்கல் அதாவது இம்மானுவேல் எவாஞ்சலிக்கல் திருச்சபையினுடைய போதகர் ரெவரன் ஆண்ட்ரூ அவர்கள் ஜபத்தில் நடத்துவார்கள். பின்பதாக ஹார்ன் ஆஃப் சால்வேஷன் பிரைஸ் அசம்பிளிஸ் சபையின் மூத்த போதகர் ரெவரன் ஆப்ரஹாம் பிரபு அவர்கள் நம்மை இந்த வாதை நீங்கும்படியாக, அதே போல சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். நாம் இந்த வேளையிலோட ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இந்த அருமையான நாளிலும் கூட நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி அன்றைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது முதலாவது நமக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். பின்பதாவது சபைக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும். அதற்கு பின்பதாக தேசத்திலே மனம் திரும்ப வேண்டும். ஒரு நிமிஷம் அன்றைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே, இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம், என்னுடைய குறைகள்
ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஆசீர்வாதத்திற்கு தடையாயிராதபடிக்கு நீர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அந்தேவன் எங்களுடைய தேசத்திற்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே சேமத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை குறைகளை நீர் மன்னிப்பீராக, எங்களுடைய விசுவாசிகளுடைய குறைகளை மன்னிப்பீராக. விசுவாச மக்கள் அனைத்து ஆண்டவரே தமிழ்நாட்டில் உள்ளதான கர்த்தாவே விசுவாசிகளுடைய குறைகளை மன்னித்து எங்க தேசத்து மக்களுடைய குறைகளை உணர்த்தி மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குறை குற்றங்கள் தவறுகள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற அனைத்து விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்திலும் முற்றிலும் ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேலூர் மாவட்டத்தில் ஒளிய செய்யக்கூடிய போதர்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களிலும் கர்த்தர் அனுக்கிரகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ளதான ஊழியர்கள் இணைந்து விசுவாசிகள் இணைந்து ஜெபிக்கிறதான அந்த ஜெப கொடுகையை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பொல்லாத வழிகள் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வழிகளிலே நாங்கள் நடக்க கிருபை தாரோம். இந்த தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தாருக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய தேச குடிமக்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. சேமத்தை கொடுப்பீராக, எழுப்புதலை கொடுப்பீராக, வாதையை மாற்றுவீராக, ஜனங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுப்பீராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். பொறுபடுத்திக் கொள்ளும், நிறைய வழி நடத்தியாடும். பெருகணமாய்மை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிருஷ்ணின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கதற்கு மை மூன்றாவதாக இந்த நேரத்திலும் பாஸ் ஆண்ட்ரூ அவர்கள், ரெவரன் ஆண்ட்ரூ அவர்கள், இமானுவேல் இவாஞ்சலிக்கல் திருச்சபையினுடைய போதுக நம்ம ஜபத்தில் வழி நடத்துவார்கள். தேங்க்யூ. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் சகல பரிசுத்தவான்களும் ஒன்று கூடி தேசத்தின் எழுப்புதலுக்காக, உயிர் மீட்சிக்காக, வாதை முற்றிலுமாய் நம்முடைய சமுதாயத்தை விற்று அகற்றப்படும்படியாக சபைகள் மூலம் ஆண்டவர் தாமே ஒரு பெரும் மாபெரும் எழுப்புதலை தரும்படியாக, குறிப்பாக விசுவாசிகள் மத்தியிலே, தேவ ஊழியர்கள் மத்தியிலே ஒருமனப்பாடும் ஐக்கியமும் உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கின்றோம். நாட்களிலே விசேஷமாக எங்கள் தேசத்திலே இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களுக்காக, எல்லா தேவ மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டு ஏக மனதோடு ஜெபிக்கும் போது சுவாமி, அங்கே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அங்கே உம் ஜீவனையும் நீர் கட்டளையிடுகிறீர்கள் என்று சொல்கின்றோம். ஹல்லேலூயாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்து ஜெபித்த போது பரிசுத்தாவியானவர் அருள் மாறி வல்லமையாய் பொழியப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை பலன் கொண்டு சக்தி பெற்று சுவாமி யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்தும் உமக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிட்டீர், எழுப்புதலை கட்டளையிட்டீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்நாட்களை விசேஷமாக எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு எல்லா அனைத்து திருச்சபைகளுக்காய் மன்றாடுகிறோம், விசுவாச மக்களுக்காய் மன்றாடுகிறோம், தேவ ஊழியர்களுக்காய் மன்றாடுகிறோம், தேச தலைவர்களுக்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பரிசுத்தாவிலே தீ பரிசேரியப்படுவதாக விசேஷமாக ஆண்டவரே. கர்த்தருடைய தாசன்மார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான்கள் அநேகர் பல்வேறு வியாதினாலே, கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே அசௌகரியங்களையும் தீமைகளையும் நஷ்டங்களையும் இழைப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கார்கள் சுவாமி. உயிரிழப்பு பிழைகளும் சந்தித்துக் கொண்டிருக்கார்கள் சுவாமி. ஆண்டவரே, மோசே அன்றைக்கு ஜெபித்தது போல ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் ஜெபித்த போது ஆண்டவரே கர்த்தர் வாதை நிறுத்தினீர் ஐயா, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவ மக்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நாங்கள், ஊழியர்களாக நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே இந்த வாதைகள் நிறுத்தப்படுவதாக, நோய்கள் தாக்கங்கள் அழிக்கப்படுவதாக, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே சமாதானம் அமைதி நிம்மதி உண்டாவதாக, எல்லா திருச்சபைகளும் விசுவாசிகளுக்குள் ஒரு ஒற்றுமையை கொண்டு வாரும் ஐயா, ஐக்கியத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, எல்லா ஊழியர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய மக்களுக்கு பலன் தருவதாக, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு மனப்பாட்டிலே நம்முடைய பிள்ளைகள் தேர்வாய் மாறுவதற்கு ஆண்டவரே ஒரு எழுப்புதலின் ஆண்டவரே அக்னி அபிஷேகத்தை ஆண்டவரே கட்டளிடுவராக, ஆண்டவரே நாங்கள் அன்போடு துதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் நாட்களிலே எங்கள் தேசத்திலே எங்கள் திருச்சபைகளே ஆண்டவரே ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலை ஆண்டவரை சந்திக்க கர்த்தர் ஆண்டவரே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவே நாங்கள் அன்போடு துதிக்கிறோம் ஆண்டவரே, பிதாவே நாங்கள் அன்போடு துதிக்கின்றோம், பரிசுத்தாவியானவரே நாங்கள் அன்போடு துதிக்கிறோம் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையை காண்கிற நாட்களாக மாறுவதாக, ஆண்டவரே நாங்கள் அன்போடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திக்கிறோம் ஐயா, நல்ல ஒற்றுமையா ஆண்டவரே, கர்த்தருடைய அதிக ஆண்டவரே ஆளுகை ஆண்டவர் உண்டாயிருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே எமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உம்மோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட என்று பார்க்கிறோம் ஐயா, கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திக்கிறோம் ஐயா, எல்லா தெய்வ மக்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பீராக, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்னீரே, எங்கள் தேசம் ஆண்டவருடைய சேமத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே, ஒருவேளை அடியானுடைய குறைகள் எங்கள் திருச்சபையின் குறைகள் ஆண்டவரே விசுவாச மக்கள் குறைவில் இருப்பினால் ஆண்டவரே எங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, குற்றங்களை கர்த்தர் தயவுபடுத்துவராக, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்த ஆண்டவரே எமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா, உமது அற்புதமான நாமத்தினாலே ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவர் நன்மை பெறும்படிக்கு சுவாமி கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே எமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா, கர்த்தர் விதமாய ஆண்டவரே அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்களில் நடந்த அதே மிராக்கள் அற்புதங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் நாட்களில் நாங்கள் காணும்படியாக கர்த்தர் உதவிச்சபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, தேசத்திலே பரவிக்கிறதானே எல்லா விஷ கிருமிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திக்கிறோம் ஐயா, ஆண்டவரே முற்றிலுமாய் வாதை நீக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டுகிறாக, கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு கட்டளிவராக, கர்த்தர் தம்முடைய மக்கள் எல்லாருடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரித்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சுவாமி, ஆண்டவரே நம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமே, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி சொல்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குமாய் உண்டாவதாக இப்பொழுதும் ஹார்ன் ஆஃப் சல்வேஷன் பிரைஸ் அசம்பிளிஸ் திருச்சபையினுடைய போதக ரவன் ஆபிரகாம் பிரபு அவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய வாதை நீங்கும்படி சபைகளிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும்படியாக நம்ம ஜபத்தில் நடத்துவார்கள். நாம் யாவரும் இணைந்து பாஸ்டரோடு கூட சேர்ந்து நாம் கர்த்தரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வேலூர் மண்டலத்தின் சார்பாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் பாஸ்டர் ஆபிரகாம் பிரபு. நாம் யாவரும் சேர்ந்து தேசத்தின் அவல நிலை மாறும்படி, தேசத்துடைய எல்லா விதமான எதிர் வல்லமைகளையும் கெடுக்கிற காரியங்களும் அழியும்படி நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்திலே நம்மை ஊற்றி ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமையை காண வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்க வந்திருக்கிறோம். வசிக்கிறீ கூடவே இருக்கும்.
பிதாவே உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது எங்கள் சபைகளை உயிர் மீட்சி அடைய செய்வீராக எங்கள் சபைகளின் நடுவிலே நீர் உலாவி வருகிறீர் என்பதை நிரூபியும் எங்கள் சபைகள் பரிசுத்தமாக்கப்படுவதாக எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைவதாக எங்கள் போதகர்களுக்குள்ளே இழந்த அர்ப்பணிப்பையும் இழந்து போன வல்லமையையும் இழந்து போன சுவிசேஷ தாகத்தையும் மறுபடி இப்பொழுது நீர் எழும்ப செய்வீராக நீர் சம்மா தெய்வம் என்பதை நிரூபிக்கத்தக்கதா எங்கள் தேசம் அறிந்து கொள்ளத்தக்கதா அற்புத அடையாளங்களினா உம்முடைய வார்த்தையை நீர் உறுதி செய்ய நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்பா வேண்டி நிற்கிறோம் எங்கள் தாலந்துகள் எங்கள் திறமைகள் எங்களுடைய பெருமைகள் எங்களுடைய உயர்வுகள் எங்களுடைய படிப்பு எல்லாவற்றையும் உம்முடைய காலின் கீழே உம்முடைய பாதத்திலே வைத்து நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் உள்ள அத்தனை சபைகளும் மறுபடியும் ஜீவனை பெறுவதாக உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிற எங்கள் சபைகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை ஊடுருவி பாய்ந்து நரம்புகள் உண்டாக செய்வீராக எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுவதாக இரத்த நாளங்களுக்குள்ளே ஜீவன் பாய்ந்து செல்வதாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து அவைகளை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவர் அல்லவா இன்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் போதகர்களுக்குள்ளே வைராக்கிய வாஞ்சை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் பட்டணங்கள் தோறும் சபைகள் பெருகுவதாக சபைகள் வளர்வதாக ஊழியர்கள் உண்மையாய் வாஞ்சையாய் விருப்பமாய் வல்லமையோடு உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க கட்டளையிடுவீராகப்பா உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம் நீரே பெரியவர் என்பதை இந்திய தேசம் அறிய போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சீக்கிரத்திலே சபைகள் முழுமையாய் திறக்கப்பட்டு முழுமையாய் ஆண்டவரே தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதாய் அற்புதம் நடப்பதாக சபைகள் திறக்கப்படுவதாக தடைகள் நீங்குவதாக சுவிசேஷ தடைகள் மாறுவதாக சபைகளில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரே மக்களும் ஒவ்வொரு சகோதரரும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே வாலிபனும் கன்னிகையும் உயிர் மீட்சியை அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் வல்லமை கட்டவிழ்பிராக பெரிய காரியங்களை செய்யமா அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் ஸ்டான்லி பெராக்கா ஃபெலோஷிப் சர்ச்சிலிருந்து நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறாங்க இணைந்து நாம் ஜெபிப்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்துகிற இந்த ஒருங்கிணைந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபையினால் இங்கிருக்கிற ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறார் தமிழ்நாட்டில் சமீப கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது 4 தாலுகாக்கள் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது திருச்சபைகள் தேவனுடைய கிருபையினால் வளர்ந்து கொண்டு வருகிறது தேவன் தமது வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் தேசம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எழுப்புதலை பார்க்கும் என்று வாக்கு பண்ணினவர் அதனுடைய கண்கள் நிச்சயம் காணும்படி செய்வார் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் குழப்பங்கள் தேசத்தில் எழும்பினாலும் எழுப்புதலை நாம் பார்ப்பது நிச்சயம் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் எழுப்புதல் வந்திருக்கிறதாக வேதத்தில் நாம் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம் இன்றைக்கும் பல்வேறு கோணங்களில் சத்துரு சபைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டுதான் இருக்கிறான் தேசத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா வியாதி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது ஆனாலும் கர்த்தருக்கு முற்றிலுமாய் ஒரு தீர்வை உண்டு பண்ணி திருச்சபைகளை வளரச் செய்து ஒரு மகா பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வரப்போகிறார் எங்களோடு கூட இணைந்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்காகவும் ஒட்டுமொத்த தேசத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம்
கர்த்தர் நல்லவர், அவர் பிரசன்னம், இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. பிரைஸ் க்ளோரி. நாம் சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டு சாமுவேலின் புத்தகத்திலே 24வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று வாசிக்கிறோம். தாவீதின் விண்ணப்பத்தை அன்றைக்கு தேவன் கேட்டருளினார். கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை அன்றைக்கு தாவீது கட்டினார். இன்றைக்கு நம்முடைய பலிபீடங்கள் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய், அது கர்த்தருடைய பலிபீடமாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பலிபீடமாய், கர்த்தரை கனப்படுத்துகிற பலிபீடமாய் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் பலிபீடங்கள் கனவீனப்படுத்தப்பட்டிருந்திருக்குமானால், பலிபீடத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்குமே ஆனால் தேவனுடைய பாவங்களை மன்னிப்பாராக. பலிபீடத்திலே நாம் சுய பெருமையை நாடி கர்த்தரை காயப்படுத்தி இருந்திருப்போமே ஆனால், பலிபீடங்களை நம்முடைய சுய நலத்திற்கென்று சுய பெருமைகளுக்கென்று பயன்படுத்தி இருந்திருப்போமே ஆனால் தேவன் அவைகளை இந்த நல்ல நேரத்தில் மன்னிப்பாராக, மன்னிப்பாராக. ஆண்டவரே, எங்கள் தவறுகளை மன்னியும். ஆண்டவரே, பலிபீடங்களை கனவீனப்படுத்தினவைகளை மன்னியும். ஜெபம் என்கிற பலிபீடங்களை நாங்கள் கனவீனப்படுத்தி இருக்கிறோம். வேதம் என்கிற பலிபீடத்தை நாங்கள் கனவீனப்படுத்தி இருக்கிறோம். ஆராதனை துதி என்கிற பலிபீடங்களை நாங்கள் கனவீனப்படுத்தி இருக்கிறோம். அவைகளை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. நம்முடைய இருதயங்களை விசனப்படுத்தின பாவங்களை தேவன் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் அங்கே கட்டப்பட்டது. கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினீர், வாதையை நிறுத்தினீர் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஓ நீர் வாதையை நிறுத்த வல்லவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன், 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 ஆமேன். மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலே அதிக அளவிலே பாதிப்புகள் இல்லை என்று சொன்னாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் முழு உலகத்திலும் இந்த கொரோனா வைரஸ் தோற்றம் அழிக்கப்பட வேண்டும். கச்சரதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிருபையின் நாட்களை ஆண்டவர் கூட்டி தர வேண்டும். இன்னும் கொஞ்ச நாட்கள், இன்னும் கொஞ்ச காலங்கள் அமேனுடைய சுவிசேஷ பணிக்காக, ஆத்ம ஆதாயத்திற்காக, தேசங்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக, தேசங்களில் மிகப்பெரிய மாற்றம் வரும்படிக்கு இந்த கொரோனா நாட்களை கர்த்தர் மாற்ற வேண்டும், கர்த்தர் நிறுத்த வேண்டும். அதற்காக நாம் ஏகோபித்து ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்களை நிறுத்துங்க. ஆண்டவரே, கிருபையின் நாட்களை கூட்டி தாங்க. ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழிக்க, அதை நிர்மூலமாக்க எங்கள் தேவனால கூடும். ஆண்டவரே, கூடும். ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. வேதத்தில் எத்தனையோ முறை வாதைகள் வந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அந்த வாதைகளை கர்த்தர் நிறுத்தினீர் அல்லவா? இன்றைக்கும் இந்த வாதையை, இந்த கொள்ளை நோயை கர்த்தர் நிறுத்துவீராக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வாதையினாலே அநேக மனிதர்கள், அநேக மக்கள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் மரித்து போனார்கள். குறிப்பாக அநேக தேவ பிள்ளைகள் கூட, தேவனுடைய ஊழியர்கள் கூட மரித்து போனார்கள். குறிப்பாக இந்த 2020ஆம் ஆண்டு தோற்றுறோம். அநேக தேவ மனிதர்களை நாம் இழந்திருக்கிறோம். கொரோனாவில் மாத்திரமல்ல, சரீர பலவீனங்களின் நிமித்தமாக கூட அநேக தேவ மனிதர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய மனிதர்களுடைய பிதாக்களை நாம் இழந்திருக்கிறோம். தோற்றுறோம். இனி இப்படிப்பட்ட இழப்புகள் வராதபடிக்கு தேவன் இந்த கொள்ளை நோய் நிமித்தம் தோத்திரம் ஜீவன்கள் போகாதபடிக்கு கிருபையாய் அவர் காக்கும்படி, ஜீவனை காத்து கொடுக்கும்படி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா, மரணங்களை நிறுத்துங்க. ஆண்டவரே, அன்னைக்கு சங்கார தூதனை பார்த்து போதும் என்று சொன்னீரே, போதும் என்று சொன்னீரே. இன்னைக்கும் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா, நீர் போதும் என்று சொல்லும் அப்பா, போதும் என்று சொல்லும் அப்பா. நீர் சொன்னால் மரணங்கள் நிறுத்தப்படும். ஆண்டவரே, மரணங்கள் நிறுத்தப்படும்.
ஆண்டவரே ஆயிரங்கள் லட்சங்கள் இன்றைக்கு மரித்து போய்விட்டார்களே உம்மை அறியாமல் எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்களே மனமிறங்கும் சுவாமி தேவ பிள்ளைகள் கூட தேவ ஊழியர்கள் கூட இதிலே பாதிக்கப்பட்டு மரித்து போய்விட்டார்களே இனியும் வேண்டாம் சுவாமி ஒரு மனதுருக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக உம்முடைய காருணியம் நீட்டப்படுவதாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த இரண்டு காரியங்களுக்காக கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் ஆமென் இதனால மரிக்கிற அந்த மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும் கர்த்தருடைய வல்லமை கிருபை காருண்யம் இரக்கம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம் நடுவில் இருக்கிற அருமையான பாச டேனியல் ஜெயக்குமார் அவர்கள் இந்த ஜெப குறிப்புக்காக நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள் ஜெபிப்பார்கள் நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த கொரோனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு வருகிறீர் அதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாளிலே ஆண்டவரே இந்த கொரோனாவுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாக்கம் குறைகிறதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த கொரோனாவின் தாக்கம் இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றி வருகிற நாட்களில் மீண்டும் தோத்திரம் கர்த்தரை நாம் விடுதலையோடு அனைத்து தேவ ஜனங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்க வேண்டும் நாம் அதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் மீண்டும் ஆண்டவரே சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா முன்போல அரண்மனை மீண்டும் நிலைப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா ஆண்டவரே மீண்டும் அன்றைக்கு எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட்டது ஆண்டவரே ஆலயத்திலே பலிகள் செலுத்தப்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அனைத்து தேவ பிள்ளைகளோடும் ஒவ்வொரு திருச்சபையிலே ஆராதனைகள் நடக்க சாத்தியங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் எத்தனை சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் சபையின் விசுவாச மக்கள் ஸ்திரமுள்ளவர்களாய் மாற வேண்டும் ஒவ்வொரு திருச்சபையிலும் சத்தியத்திலே விசுவாச மக்கள் கட்டப்பட வேண்டும் இது கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது இனி வரப்போகிற நாட்கள் அப்படித்தான் இருக்கும் ஆனாலும் விசுவாச மக்கள் சத்தியத்திலே வேரூன்ற வேண்டும்
எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுக் கொடுக்காமல் வைராக்கியம் உள்ளவர்களாக தேவனுக்கென்று வைராக்கியமாக அவர்கள் வாழணும், சாட்சியா ஜீவிக்கணும், சுவிசேஷ பாரம் ஆத்தும பாரம் அவர்களை நிரப்பணும். அமேன். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தரை அறிவித்து கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆயிரங்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு திருச்சபையின் விசுவாச ஜனமும் மாற வேண்டும். கர்த்தருக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய திரு சமூகத்திலே சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும் ஆண்டவரே. சபையின் விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியர்களுக்காக, திருச்சபையின் விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசம் அனைத்தும் இருக்கிற எல்லா விசுவாச மக்களுக்குள்ளும் ஒரு ஸ்திரத்தன்மை வரட்டும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்தியத்திற்கு இந்த சாட்சிகள் அவங்க மாறணும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அழைத்தவர் அபிஷேகித்தவர் எங்களோடு இருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என்று உமக்குள்ளே வேரூன்றுகிறவர்களாய் மாற்றும். விசுவாசத்திலே வைராக்கியமானவர்களாய் மாற்றும். உபதேசங்களிலே ஆண்டவரே கட்டப்பட்டவர்களாக மாற்றும் ஆண்டவரே. பக்தி வைராக்கியம் ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளை நிரப்பட்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்களாய் ஒவ்வொரு திருச்சபையின் மக்களும் மாறுவார்களாக. ஆத்தும பாரம், சுவிசேஷ பாரம் திருச்சபையின் மக்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கடைசி நாட்கள் அப்பா, சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் எங்கள் ராஜா வரப்போகிறீர். வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். அதே சமயத்திலே ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் ஆண்டவரே திருச்சபை மக்களை நிரப்புவதாக. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அனைத்து திருச்சபைகளும், உலகம் எங்கிலும் இருக்கிற அனைத்து ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே தோத்திரம். தேவனுடைய கரத்திலே பிரகாசிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த கடைசி நாட்களில் வைராக்கியமாய் பயன்படுத்துவீராக. சத்ருவின் கோட்டைகள் விழட்டும் ஐயா, சத்ருவின் ராஜ்யம் விழட்டும் ஐயா, சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும் ஐயா. வாக்கு பண்ணப்பட்டபடி முழங்கால்கள் யாவும் முடங்கட்டும், நாவுகள் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யட்டும். ஒரு மாற்றம், எழுப்புதல், அறுவடை எங்கள் தேசத்தில் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அசைவு உண்டாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கோடா கோடி நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பதில் வருகிறவரை ஜெபிப்போம். தேவநாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக விருதுநகர் பகுதியிலிருந்து பாஸ்டர் வை டேவிட் குமார் அவர்கள் நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறாங்க. நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு ஜெப நேரம், ஜெபிக்கின்ற நேரம் இன்றைக்கு நமக்கு அதிகமாக உண்டாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் பதிலையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, சபைகளுக்காக, ஜனங்களுடைய மீட்புக்காக நாம் கண்ணீரோடு போராடி வியாகுலத்தோடு இன்றைக்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். எனவே நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கும் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்குமானால் நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலை தருவார். இந்த நாளில் கூட கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு அருமையான ஜெப குறிப்புகள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. உலகம் முழுவதும், தேசம் முழுவதும் இந்த காரியங்களுக்காக ஒரு மனதோடு இன்றைக்கு எல்லா மக்களும் ஜெபிக்க போகிறார்கள். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களை
நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் ஜெபிப்பதற்கு போவதற்கு முன்பதாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து அதன் பின்பு நாம் இந்த ஜெபத்திலே நாம் போராடுவோம், ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:6 இந்த 666 இதை கேட்ட உடனே நான் வந்து அந்த அந்திகிறிஸ்துடைய முத்திரை அந்த ஞாபகம் நமக்கு வருகிறது. ஆனால் வேத புஸ்தகத்தில் ஏசாயா 66:6 நமக்கு ஒரு அருமையான வேத வசனத்தை வைத்திருக்கிறது. வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 66:6 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேளுங்கள். நகரத்தில் இருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்தில் இருந்து சத்தமும் கேட்கப்படும். கவனிங்க, நகரத்தில் இருந்து ஒரு அமளியின் இறைச்சல் கேட்கிறது, தேவ ஆலயத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன கவனிங்க, இன்னைக்கு தேசம் முழுவதும் ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் அது? ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம், அது கவலையின் சத்தம், அது கண்ணீரின் சத்தம், அது வேதனையின் சத்தம், அது பாவத்தின் அடிமைத்தனத்தின் சத்தம். இது எங்கிருந்து கேட்குதான்? நகரத்திலிருந்து, நரகத்திலிருந்து அந்த சத்தம் காதில் கேட்கு. இன்னைக்கு ஏன் நம்ம இந்த ஜெபத்தை பண்ணுறோம்னா, இந்த சத்தம் நம்முடைய காதில் கேட்குது. ரட்சிக்கப்படாத ஜனங்களின் சத்தம், நரகத்தினுடைய கூக்குறதின் சத்தம் கேட்கறதுனாலே இன்றைக்கு நாம் ஜனங்களுடைய மீட்புக்காக கண்ணீர் விடுகிறோம். எனவே பிசாசானவன் ஒரு கூக்குரலின் சத்தத்தை எல்லாருடைய வீடுகளிலும் தேசத்திலும் கொண்டு வருகிறான். இன்னொரு சத்தம், தேவ ஆலயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. இதுதான் ஜபத்தின் சத்தம், துதியின் சத்தம், ஆராதனையின் சத்தம். இது தேவ ஆலயத்திலிருந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆன்லைனிலே, நேரலையிலே, முகநூலிலே, யூடியூபிலே பல ஆராதனைகள், பல செய்திகள். இன்றைக்கு தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் தேவனுடைய சத்தம், தேவனை ஆராதிக்கிற சத்தம், ஜபத்தின் சத்தம், கண்ணீரின் சத்தம், போராடுகிற சத்தம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு சத்தமும் இன்றைக்கு அப்படியே வருகிறது. ஆனால் இதில் சத்துருவின் சத்தம் அது தோற்று போகிறது. அடுத்து நான் வாசிக்கிறேன், அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கி சரிக்கட்டும், கர்த்தருடைய சத்தம் தானே. ஹல்லேலூயா. நரகத்திலிருந்து, நகரத்திலிருந்து ஒரு குக்குரலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவாலயத்திலிருந்து ஜெபத்தின் சத்தம் எழும்புகிறது, ஆராதனையின் சத்தம் எழும்புகிறது. என்ன நடக்குது தெரியுமா? சத்துருக்களை சரிக்கி சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தின் சத்தம், கண்ணீரின் சத்தம் சத்துருவை சரிக்கி சரிகட்ட போகிறது. ஏசாயா 66:6 நமக்கு சொல்லித் தருகிறது என்ன? நகரத்தின் சத்தம் கூக்குரல் விடுகிறது, தேவாலயத்தினுடைய சத்தம் துதியை எழுப்புகிறது, ஜெபத்தை எழுப்புகிறது. அது சத்துருவை சரிக்கி சரி கட்டுகிற சத்தம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 4 காரியங்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம்.
என்னோடு கூட எங்களோடு கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் இழந்து கொள்ளுங்கள், இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறது என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஓ தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு நாள் உம்மை அறியாமல் நாங்கள் பாவத்தின் வழியிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்காமல் உமக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்த என்னையும் எங்களையும் கர்த்தாவே நீ ரட்சித்தீரே, மனம் திரும்ப பண்ணினீரே. இன்னைக்கு எங்கள் தேசத்திலே, எங்கள் சபைகளிலே, எங்கள் பட்டணங்களிலே தகப்பனே ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக, ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக, அநேக ஜனங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி திருப்பப்படுவதாக, உம்முடைய சமூகத்தை நோக்கி திருப்பப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு தெரிந்தவர்கள், நீங்கள் இருக்கிற பட்டணங்களிலே, நீங்கள் இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பவுலனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரே ஆயிரக்கணக்கானுடைய ஜனங்கள் குற்றப்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அநேகருடைய மனதை திருப்பி உம்மண்டை கொண்டு வருவதாக. ஒரு பல சங்கதர பலகா, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, என் ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. மனம் திரும்ப விடாதபடி சத்துருவு ஜனங்களை கடித்து கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கவிழ்த்து விடுகிறோம். தேங்க்யூல்லா. ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பி எசபா நீரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுவதாக. அதுபோல சபைகளுக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, சபைகளுக்குள்ளே மனம் திரும்புதல், சபை விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை எங்கள் கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தபடி நான் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதுபோல என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது என்ன தெரியுமா? சபைகளுக்குள்ளே, போதகர்களுக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே ஒரு மனம் வர வேண்டும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே ஒரு மனம் வரட்டும்பா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே ஒரு மனம் வரட்டும், எங்கள் சபைகளுக்குள்ளே ஒரு மனம் வரட்டும், எங்கள் விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் வரட்டும், எங்கள் போதகர்களுக்குள்ளே ஒரு மனம் வரட்டும். நாங்கள் அந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் அந்த உபதேசத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் இந்த உபதேசத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் மிகவும் பரிசுத்தவான்கள், நாங்கள் இந்த உபதேசத்தில் நிலை நிற்கிறவர்கள் என்று சொல்லாதபடி எங்களுக்குள்ளே ஒற்றுமை வரட்டும், ஒரு மனம் வரட்டும். ஆண்டவரே யூனிஃபார்ம் இல்லை, ஆண்டவரே ஒன்னஸ், ஒரு மனம் எங்கள் சபைக்குள்ளே உண்டாகட்டும், எங்கள் விசுவாசிகளுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே அப்போ சடுபடிகளை வாசிக்கிறோமே, அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்களே. தகப்பனே எங்களுக்கு ஒரு மனம் வரட்டும், இந்த தேசத்தை சுதந்திரிக்க எல்லா ஸ்தாபனங்களும் ஒரு மனம் அடையட்டும், எல்லா ஊழிய நிறுவனங்களும் ஒரு மனதாகட்டும், ஒரு யூனிட்டி உண்டாகட்டும். எங்கள் ஜபத்திற்கு பிறகு எங்கள் பட்டணத்தின் ரட்சிப்புக்காய், எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காய், எங்கள் ஜனங்களுடைய மீட்புக்காய் எல்லாருக்கும் ஒரு யூனிட்டி வருவதாக, ஒரு மனம் வருவதாக. ஒற்றுமையை விட ஒரு மனத்தை கொடுங்கப்பா, ஒரு மனம் தேசத்தை அசைக்க, ஒரு மனம் நாங்கள் இருக்க பட்டணத்தை அசைக்க, ஒரு மனம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். தகப்பனே நீர் இறங்கி ஒரு மனத்தை கொடுக்கிறபடி நான் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மூன்றாவதாக ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? சபைகளிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரும் கண்களை மூடுவோமா. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள எழுப்புதல் ஐயா, எழுப்புதல் என்பது என்னமோ குருசைடு அல்ல, பெரிய கூட்டங்கள் அல்ல, நாங்களாய் கூடி கூடி வருவதல்ல. எழுப்புதல் என்றால் என்ன? உம்முடைய ஏக்கம் எங்களுக்குள்ளே, உம்முடைய விருப்பம் எங்களுக்குள்ளே, உம்முடைய வாஞ்சை எங்களுக்குள்ளே, பரலோக ராஜ்யத்தை கட்டுவதின் திட்டம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். எங்களுக்குள்ளே மாற்ற வரட்டும், எங்கள் சபையிலே மாற்ற வரட்டும், சபை விசுவாசிகளுக்குள்ளே மாற்ற வரட்டும், ஆராதனையிலே மாற்ற வரட்டும், தேவனுக்காய் உழைக்கிற காரியங்களிலே மாற்ற வரட்டும், பாவத்தை குறித்த உணர்வு எங்களுக்கு வரட்டும், சபை மக்களுக்குள்ளே வரட்டும். நீர் அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். ஒரு உணர்வை கத்தர் உண்டாக்குறபடி நான் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு கத்தருடைய பிள்ளையே, கடைசியாக ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த கொரோனா என்கிற வைரஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ மக்களை கொன்றிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஊழியர்களை நாம் இழந்து விட்டோம். இந்த வைரஸினுடைய தாக்கம் அநேக ஊழியர்களை அது கொலை செய்து விட்டது. இதனால் எவ்வளவு பொருளாதார சீரழிவு, சபைகளுக்கு இடைஞ்சல். எனவே இந்த கடைசி நாட்களிலே இந்த ஜெபக்குறிப்புக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் ஒழிக்கப்படட்டும்பா. ஆண்டவரே, இதுக்கு மருந்து நீங்க தான். ஆண்டவரே, இன்னைக்கு எந்த ஒரு அரசாங்கமும் இதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவில்லை. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் மூலம் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையை கொடுத்திருக்கிறீர். அது மட்டுமல்ல ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் உலகம் முழுவதும் நிறுத்தப்படுவதாக. இந்த கூக்குரில் சத்தம் வேண்டாம்ப்பா. சத்துருவுக்கு சரிக்கு சரி கட்டுகிற தேவனுடைய சத்தம் எங்கள் காதுகளிலே துணிப்பதாக. ஆண்டவரே, இந்த வைரஸ் எங்கள் இந்தியா, எங்கள் உலக நாடுகள், தமிழ்நாடு எல்லாவற்றிலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்படட்டும். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைவார்களாக. இனி யாரும் பாதிக்கக்கூடாதப்பா. எத்தனை சபை ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எத்தனை ஊழிய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்க, எத்தனை விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் நிறுத்தப்படுவதாக. என் ஆண்டு அப்படி செய்தபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜெபத்திலே நீங்கள் என்னோடு இணைந்து கொண்டீர்கள், அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். 4 ஜெப குறிப்புகளுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபித்தோம். தொடர்ந்து நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க் யூ பாஸ்டர். அடுத்ததாக திருவள்ளூர் பகுதியிலிருந்து பாஸ்டர் தங்கச்சன் டீம் நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்த இருக்கிறாங்க. பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சென்னையில் இருக்கிறதான அருமையான தேவனுடைய ஊழியர்கள் எல்லாருமாக சேர்ந்து நம்முடைய தேசத்திற்கு ஒரு மாபெரும் எழுப்புதல் வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் 24, 25, 26 ஆகிய தீயதிகளில், சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய தீயதிகளில் தமிழகம் முழுவதும் உபவாச ஜபத்தை ஒழுங்கு செய்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த ஜபம் கர்த்தர் கேட்க வேண்டுமானால் அதற்கு முக்கியமாக ஒரு 4 காரியங்கள். 1, ஜபம் செய்கிறதான தேவ மனுஷர்கள் பரிசுத்தமாக வேண்டியது அவசியம். 2 நாளாகமம் 7:14 வாக்கியத்தில் வாசிக்கிற போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரும் என்று தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், ஊழியர்கள், விசுவாசிகளாகிய நம்முடைய பாவங்கள் முதலாவது அவர் மன்னிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். 2, நமக்கு ஒரு பெரிய யூனிட்டி. நாம் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. யாவரோடு சமாதானமாக இருக்கவும்
பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுகள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நமக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி வேண்டும். எந்த ஊழியக்காரர் குறித்தோ விசுவாசிகளை குறித்தோ நாம் தவறாக பேசவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனவனுடைய கிரியைகளின்படி கர்த்தர் அவனவனுக்கு பதிலளிப்பார். நாம் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டியதே இல்லை. மூன்றாவதாக, இன்று நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற கொரோனா வைரஸ், அந்த வியாதி எல்லா மக்களையும் வாட்டி வதக்கிறது. ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை, ஜனங்கள் மிகுந்த வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியர்கள் விசுவாசிகளாகிய நாம் ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை பெரிய அற்புதம் செய்து இந்த கொரோனா வைரஸினுடைய பேரை நம்முடைய தேசத்திலும் இந்தியா தேசத்திலும் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருந்து துடைத்து மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்முடைய சபைகள் காணப்போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சபைகளுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நாம் எல்லாரும் அதற்காக ஒருமனப்பட்டு நாம் ஜபம் செய்வோமாக. ஆமே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லவரே, இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்தி ஒருமுகப்படுத்தி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆவியானுடைய இந்த தூண்டுதலை அப்பா இந்த வெளிப்பாடுகளை உம்முடைய ஊழியர்கள் மத்தியில் கொடுத்து இதற்காக கர்த்தாவே எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய அபிஷேகம் இருந்து இதை கர்த்தாவே ஜெயமாய் அப்பா இதை செய்து முடிக்க என் தேவன் கிருபை பாராட்ட உதவி செய்ய உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. மாபெரும் எழுப்புதல் ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்ய முடியாது. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஜபத்துக்கு பிற்பாடு கர்த்தாவே தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், பெரிய உயிர்மூச்சு இந்த கொரோனா என்று சொல்கிறதான கர்த்தாவே, இந்த வியாதி இந்த தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போகிற ஒரு நிலைமை இவைகளை எல்லாவற்றையும் உருவாக்க போறபடினாலே உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறேன். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், இந்த காரியங்களை ஜெயமாய் நடத்தி தாரும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட சென்னை பட்டணத்திற்கு ஒரு பெரிய எழுப்புதலான ஜெபத்தை பரிசுத்தவான்கள் மூலமாக தேவன் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஜெயத்தை எடுக்கிறோம். தமிழ்நாட்டில் சென்னை பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளும் பரிசுத்தவான்களும் தேவதாசர்களும் சபையாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்திலே வருகிற 24, 25, 26 மூன்று நாட்களும் ஒரு விசேஷித்த உபவாச ஜெபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக சபைகள் மத்தியிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே ஒரு பெரிய சுத்திகரிப்பை பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை செய்வார். அந்த வார்த்தையின்படி யோசுவா காலத்தில் அவள் சுத்திகரிக்கப்பட்டபோது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதே போல் இந்த ஜபத்தின் நோக்கம் சபைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தவான்களின் ஐக்கியம். ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அங்கே ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் எப்படி ஒரு நறுமணமாய் வீசிற்று, அதே போல் சபைகள் மத்தியிலே ஒரு ஐக்கியம், பரிசுத்தவான்கள் மத்தியிலே ஒரு ஐக்கியம், சென்னை பட்டணத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஐக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக, கடந்த சில மாதங்களாக நாம் இந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அநேக ஆயிரங்களை நாம் இழந்திருக்கிறோம். இனி வரும் நாட்களில் கொள்ளை நோய் அந்த வைரஸ் நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று அவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். இனிமேல் எந்த உயிரும் பலியாக கூடாது. சபைகளிலே ஊழியர்கள் மத்தியிலே தேசத்தின் மத்தியில் இருக்கிறதான அந்த கொள்ளை நோய் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். இந்த நோக்கத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கடைசியாக, ஒரு எழுப்புதல், உலர்ந்த எலும்புகள்
உயிரடையுமா என்று தீர்க்க தரிசனத்தில் கேட்டபொழுது தேவரே நீ அறிவீர் என்று சொன்னான். என்னோட ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் பொழுது சபைகள் ஜெபிக்கிறவர்கள் எழும்புவார்கள், எழுப்புதல் வீரர்கள் எழும்புவார்கள், ஆத்துமாதாய் செய்கிறவர்கள் எழும்புவார்கள், ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். ஆகையினால இந்த வேளையிலும் கூட அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த எழுப்புதல் ஜபத்திற்கு நாங்கள் ஒருங்கிணைந்து ஒருமனப்பட்டு சேர்ந்து தோள் கொடுத்து ஜெபிக்க சபையார்களை எழுப்பும், ஊழியர்களை எழுப்பும். ஒரு பெரிய எழுப்புதல் தீ இதன் மூலம் பற்றியறிவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சேஷமாய் எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே, ஒரு ஒருமனம் வேண்டும் தேவ பிள்ளைகளுக்குள்ளே. ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு ஆண்டவரே 24, 25, 26 தேதிகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடைபெற போகிற உபவாச ஆண்டவரே அந்த முகாமின் ஜபத்திற்காய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேசத்தோடு தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொன்னீரேன். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று சொன்னீரேன். தேசம் தேவனுக்கு முன்பாக நடுங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே இத்தனையான வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக எங்கள் தேசத்தை ஆண்டவர் நினைத்தருளுவீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஆண்டவரே பெயரை ஆண்டவரே வேத புத்தகத்தில் 2 முறை எழுதி வைத்தீரே தகப்பனே. அதே போல எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களின் பெயரையும் ஜீவ புஸ்தகத்தில் நீர் எழுத வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காய் மன்றாடுகிறேன், அதற்காய் ஜெபிக்கிறேன், அதற்காய் உபவாசிக்கிற மக்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீர் ஒருங்கிணைக்கும் வண்ணமாக. ஆண்டவரே எங்களுடைய அன்பான போதகர் சொர்ணராஜ் அவர்கள் இந்த 3 நாள் உபவாச முகாமை ஏற்பாடு செய்திருந்து ஆண்டவரே இந்த ஒலி ஒளி அமைப்பின் மூலமாக தேசம் அறிந்து கொள்ளத்தக்கதாக, யாவரும் இதில் பங்கு பெறத்தக்கதாக ஆண்டவரே நீர் பாராட்டின ஆண்டவரே இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்த மற்றும் அவருக்கு அறிமுகமான எல்லா பெந்தகோஸ்தே ஊழியர்களும் மற்ற கிறிஸ்தவ நண்பர்களும் அன்பர்களும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறத்தக்கதாக தேவன் ஒரு வழியை திறப்பீராக, எல்லாருக்கும் ஒரு மனதை தருவீராக. இந்த உபவாச ஜெபம் எஸ்தரின் ஜெபமாய் மாறுவதாக, நெகேமியாவின் ஜெபமாய் மாறுவதாக. ஆண்டவர் அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது போல இந்த 3 நாள் உபவாசத்திலே ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா கூட தகப்பனும் தாயும் பிள்ளைக்காய் பரிதபிக்கிறார்களே, ஆனால் எங்கள் தேவன் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க போகிற இந்த ஜெபத்திற்காய் பரிதபிக்கிறவர் மாத்திரமல்ல பதிலளிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே செப்பனியாவிலே வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இன்றைக்கு உம்மை தேடத்தக்கதான இருதயத்தை, உம்மை உபவாசித்து தேடத்தக்கதான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஆண்டவரே. உபவாசமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜாதியான பிசாசுகளை துரத்தி அடிக்கும். இத்தகையதான ஜாதி பிசாசுகள் உபவாச ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் போய்விடும் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் எங்கள் தேசத்திலே நீர் கிரியை செய்யும், ஒரு மனதை தாரும். ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே, தேவ பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகுமே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, 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 விடுதலை. தேவன் பெரிய காரியங்களை செய்யும், தேவன் பெரிய காரியங்களை செய்யும். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீர். எங்களை மறக்காமல் உபவாச ஜெபத்தினாலே நினைத்தருளும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கே. இந்த 3 நாள் உபவாச முகாமும் உம்முடைய நாம மகிமைக்காகவே. ஆசீர்வதியும் ஒருங்கிணையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தாவாம் தெய்வமே பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் குறவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து, ஊழியர்களாய் எங்களை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்துவீராக.
ஆண்டவரே ஊழியர்களாக எங்களுக்கும் விசுவாசிகளுக்குள்ளும் ஆண்டவரே பெரிய அன்பின் ஐக்கியத்தை தேவனாய் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களில் அன்பாயிருக்கிறது போல நாங்களும் ஒருவரிலும் ஒருவர் அன்பாயிருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பொல்லாத பாதைகள், கொரோனா வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டு மாறி போவதாக ஆண்டவரே, எங்கள் தேச மக்களை நீர் ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம், விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே நீ கொரோனாவை துணைத்து மாற்றுவீராக, அற்புதம் செய்யும் அப்பா. எங்கள் சபைகளில் எல்லாம் பெரிய எழுப்புதலை தேவனாய் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன் அவர்கள் நம்மை ஜெபத்துக்குள்ளாக நடத்திருக்கிறார்கள். சேர்ந்து ஜெபிப்போம். ஆல்மோஸ்ட் முடிக்கக்கூடிய தருவாயில் வந்திருக்கிறோம். இணைந்து ஜெபிப்போமா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து திருச்சபைகளும் ஒருங்கிணைந்து ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெப நேரத்திலே, இந்த நீலகிரி மாவட்டத்தின் சார்பிலே நானும் என்னோடு கூட இணைந்த மற்ற ஊழியர்களும் சேர்ந்து தலைவர்களோடு அனைத்து மாவட்டத்தினுடைய தேவ ஊழியர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அருமையானவர்கள், ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1:6-7. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமதே போனோம். என்னுடைய முதலாவது ஜெபக்குறிப்பு, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். இது நெகேமியாவுடைய ஒரு பாவ அறிக்கையின் ஜெபமாக காணப்படுகிறது. அந்த வசனத்தோடு கூட இணைந்து ஒரு 4 குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்தமல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வழிகளை விட்டு உம்மிடத்திலே திரும்பினார் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு 1000 தலைமுறை தோறும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். வாசித்த வசனத்திலே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரே மனம் திரும்பி தாழ்மைப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்தலும், ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா மன்னிக்கப்படவில்லையா என்று சொல்லி அநேக நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு குழப்பத்திற்கு நடுவிலே அநேக நேரங்களிலே காணப்படுகிறோம். தேவனே, நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பினால் நீர் எங்களுக்கு தாழ்மையை தந்து எங்களுக்கு மனம் திரும்புவதற்கு நீர் உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே தன் பிள்ளைகளை உணராமல் பிறரை குறை சொல்லுகிறவர்கள் மனம் திரும்புவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். தங்களிடத்தில் அநேக குறைவுகளை வைத்துக் கொண்டு தங்கள் பிள்ளைகளை உணராமல் மற்றவர்களுடைய ஆண்டவரே கண்களிலே காணப்படுகிற உத்திரத்தை பார்க்கிறதான எல்லா சுபாவங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இது நிமித்தமாக ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்திற்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு வித்தியாசத்தையும் ஒரு எழுப்புதலையும் தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, நெகேமியாவின் பாவ அறிக்கையைப் போல நாங்கள் எங்கள் தேசத்தின் பாவங்களையும் அனைத்து ரட்சிக்கப்படாத மக்களின் பாவங்களையும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் தலைவர்கள் ஆண்டவரே ஊழியர்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நாங்கள் அநேகரோடு கூட பகையோடு கூட வைராக்கியத்தோடு கூட பிரிவினையோடு கூட ஆண்டவரே பலவிதமான கோட்பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாவரோடும் நாங்கள் ஒப்புரவாகும்படி சீர்பொருந்தும்படி உதவி செய்தலும் எங்களிலே யாருக்கும்
இந்த பகை உணர்வு வராதபடி கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் அன்றைய மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இந்த பாவ அறிக்கை செபத்தை நாங்கள் செய்து என்னுடைய தேசத்தினுடைய திரளான பாவங்களை நீர் மூடும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ ஆண்டவரே அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவங்களை அகற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே சமுத்திரத்தை பிளந்து அதனுடைய ஆழத்திலே எங்களுடைய பாவங்களை போட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை உம்முடைய முதுகுக்கு பிறகு பின்பதாக நீர் எரிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றி இருக்கிறீர், அகற்றுவீர் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக எங்கள் தேசத்தில் எங்கள் தலைவர்கள் மேலே எங்களுடைய சபைகளின் மேலே தேவன் ஒரு புத்துணர்ச்சியின் ஆவியை அன்று ஒரு எழுப்புதலின் ஆவியை நீர் கட்டளிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த பாவறிக்கை ஜெபத்தை செய்து உம்மிடத்திலிருந்து மிகுந்த பலனை பெற்றுக்கொண்டோம் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. அருமையானவர்களே, மற்றொரு ஜெப குறிப்புக்காக பாஸ்டர் டோனி அவர்கள் ஜெபிப்பார்கள். சபைகளின் மூலமாக எழுப்புதல் உண்டாகும்படி நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த பாஸ்டர் டோனி அவர்கள் சபைகளின் மூலமாக எழுப்புதல் உண்டாகிறதற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவர் மீட்பர்மாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அடிமை கொடுக்கப்பட்டிருக்கிற சபை மூலமாக எழுப்புதல் என்ற காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வருகிறோம். நம் யாவரும் சேர்ந்து தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களும் உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமத்தினாலே எங்கள் திருச்சபைகளுக்காக திருச்சபை மூலமாக ஆண்டவரே இந்த நாட்களில் வரப்போகிற எழுப்புதலுக்காக உண்மை நாங்கள் சூத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கலைமையில் சபை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று ஆண்டவரே திருச்சபையை ஆணித்தரமான ஒரு காரியமாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில் ஒரு மகிமையான எழுப்புதல் காணத்தக்கதாக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருச்சபை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே எழுப்புதல் சபை மூலமாக சீக்கிரம் பரவத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம். மக்களுடைய சபைக்கு எப்படி நீ கிருபை வழங்கினீரோ இந்த நாட்களில் எங்கள் திருச்சபைக்கு நீர் கிருபை வழங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமான கிருபை சபை நோக்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை சபைகளில் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஓடி வந்தது போல சபை நோக்கி வர கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்தியாவுடைய எல்லைகள் எங்கிலும் அந்தவருடைய நாமம் மகிமைப்பட்டு அதன் மூலமாக திருச்சபையில் ஓங்கி வளர கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். மூன்றாவது ஜெப குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து பாஸ்டர் விக்டர் பிராங்க்லின் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். சுவிசேஷம் தேசத்தினுடைய எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காக பாஸ்டவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபத்திலே நாம் பங்கு பெறுவோம். இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒளியாவல் கண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இந்த தேசம் எங்கும் ஊழியர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த சத்தரணத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த செப குறிப்புக்காக நான் ஜெபிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற செப குறிப்புக்காக நாம் கண்களை முடிய நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபையா நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கட்டளைகளில் பிரதான கட்டளையாக இருக்கிறபடினாலே அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை புறப்பட்டு சென்று ஆண்டவரே எல்லா இடத்திலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படதான் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் முற்றிலுமாக செவி கொடுத்து உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கட்டளைட்டு இருக்கிறபடினாலே இதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியர்கள் மாத்திரமல்ல, சுவிசேஷர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் கூட ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறதை உணர்ந்து இந்த காலகட்டத்திலே சபைகளெல்லாம் சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கிராமங்களிலே, பட்டணங்களிலே, மலைகளிலே வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதற்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பட்டி தொட்டி நகரம் எல்லாம் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷகன் மலை மேல் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த பிரதானமான சுவிசேஷத்தை ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களை கிருபை பாராட்டுங்க. இந்த உலகத்தில் சுற்றித் திரிந்த நாட்களிலே நீர் எங்கு கடந்து சென்று ஆண்டவரே நீர் பிரசங்கித்தீர். ஆண்டவரே, அநேகரும் பக்கமாய் திரும்புவதற்கு நீர் உதவி செய்தது போல இந்த நாட்களிலே திருச்சபையாக, ஜெப குழுக்களாக, தனி மனிதனாக சென்று நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஜனங்களை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாரத்தை சபைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தி ஆசீர்வதியும். பாச சவுந்தரராஜன் அவர்கள், தேசத்திலே காணப்படுகிற கொரோனா, பல்வேறு வாதைகள், பல்வேறு சிம்டம்ஸ் கொண்டதான, வித்தியாச வித்தியாசமான பெயர்களை கொண்டதான கொள்ளை நோய்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அதற்காக இந்த இறுதி ஜெபத்தை அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்திலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். இந்த கொரோனா கிருமிகள் முற்றிலும் நீங்க வேண்டும், முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் தேவனே, இந்த வேளையிலே இந்த வாதை, இந்த பொல்லாத வியாதி வருவதற்கு காரணமான அன்றுவரே தேசத்தின் ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய எங்களுடைய எல்லா குற்றங்களை கர்த்தராகி நீர் மன்னிக்கும்படி என்னை ஜெபிக்கிறேன். அன்றுவரே அவள் செய்கிற அக்கிரமங்கள், செய்த அநியாயங்கள் நிமித்தமாய் கர்த்தர் இந்த கோபத்தை அனுப்பி இருக்கிறேன். ஒரு விசை கர்த்தாவே எங்களுக்கு இறக்க பாராட்டும்படி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் இறங்கும்படி என்னை ஜெபிக்கிறேன். ஐயா, கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை அன்றுவரே கர்த்தாவே கட்டளையிடுங்க. எங்கள் மேல் இருக்கிற, இந்த ஜனத்தின் மேல் இருக்கிற எல்லா கோபமும் நீங்கும்படி தயவு செய்து உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஐயா, அன்றுவரே நன்றியோடு துதிக்க நோய்களும் இந்த எல்லா வாதைகளும் உங்கள் மேல் புறப்பட்டு வரும் என்று சொல்லி அன்றுவரே ஸ்தோத்திர பாகம புத்தகத்திலே 28 அதிகாரத்திலே படிக்கிறோமே, அதுபோல கர்த்தாவே இன்றைக்கு வாதை வந்துவிட்டது. தயவு செய்து தம்மை நம்பி இருக்கிற நாங்கள் கேட்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் எல்லா மீறுதல்களையும் அன்றுவரே ஸ்தோத்திரங்க மன்னியுங்க என்று சொல்லி எல்லா ஜனத்துக்காக நாங்கள் துறப்பில் நிற்கிறோம். ஆரோன் அன்றைக்கு தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றது போல இந்த ஜபம் என்கிற தூபத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்கிற உன்னதமான
மகத்துவமான தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரும் நோய்களை எல்லாம் விட்டு விலக்குவா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு நம்முடைய எல்லா துக்கங்களை சுமந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் எங்களுடைய பலவீனங்களை இந்த நோய்களை அகற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 103:3 எழுதப்பட்டது போல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணை, அல்லேலூயா, உன் நோய்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து மரண ஓலங்களை நிறுத்தி இந்த வாதையை அல்லேலூயா தேசத்தில் இராதபடி கர்த்தர் ஆண்டவரே தடுத்து நிறுத்தும்படியா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய சமூகத்தில் திறப்புல நிற்கிறேன் ஐயா. கர்த்தர் மனமிறங்குவீராக, கர்த்தர் மனமிறங்குவீராக. உடைய சமூகத்தில் திறப்புல நிற்கிற அடியானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீ பதில் கொடுக்கும்படி என ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாதை நிறுத்தப்படும்படி என ஜெபிக்கிறேன். ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுக்கு கொடுத்த நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு கிருபை பாராட்டினார். இந்த வாய்ப்பை தந்த தலைவர்களுக்கும் ஜெபிப்பதற்கு பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினபடினாலே ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகத்துவமான காரியங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் போதகர்களும் இணைந்து நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த மாணவர்களிலே இந்த கடைசி நேர ஜப ஐக்கியத்தை முடிவுக்குள்ளாக சில வார்த்தைகளை சொல்லி நம்மை ஜபத்துக்குள்ளாக நடத்த பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்கள், சென்ட்ரல் ஏஜி சர்ச் சீனியர் பாஸ்டர் அவர்களை நான் அழைக்கிறேன். கரங்களை தட்டி பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்களை நாம் வரவேற்போமா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர். இயேசு மிகவும் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடந்த 3 நாட்களாக தமிழகம் எங்கும் உள்ள ஆவிக்குரிய சபைகளின் போதகர்களும் விசுவாசிகளும் ஒன்று கூடி ஜெபித்த ஜெபம் பரலோகத்தை தொட்டிருக்கிறது. பரலோகத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்க, என்னுடைய சபையின் மக்கள், என்னுடைய சபையின் ஊழியர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டபடி பதிலளித்து என் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று திருத்துவ தேவன் நிச்சயமாக தீர்மானம் எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். கொஞ்சமான ஜெபமா நீங்கள் பண்ணின ஜெபம்? அன்பான போதகர்களே, சபை தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் மனம் மோந்து எல்லா விதத்திலும் இந்த ஜபத்தில் நீங்கள் ஒன்று சேர்ந்தது மிக ஆச்சரியமானது. கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. மிக ஆச்சரியமாக கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். எவ்வளவு அருமையாய் கர்த்தர் இந்த ஜபத்தை நடத்த நமக்குள்ளே ஒரு மனம் தந்தார். ஒவ்வொரு போதகர்களும் நீங்கள் ஜெபித்த அந்த ஜபத்தை கேட்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து சபைகளிலும் இறங்கி இருக்கிறார். எப்பொழுதும் போல அல்ல, விசேஷமான ரீதியில் அவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜபத்தை நடத்த வேண்டும் என்று இந்த ஆவிக்குரிய சபைகளின் தலைவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு உந்துதலை, ஏவுதலை கொடுத்த போது, ஆவியானவர் ஏவுகிறவர் அல்லவா, ஆகவே ஜெபிக்க வேண்டும் என்று ஏவின போது அந்த ஜெபத்தை செய்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சபைகளும் ஒன்றுபட வேண்டும், ஊழியர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட போது ஊழியர்கள் மனம் மூந்து எல்லா மாவட்டங்களிலும் இருந்து நீங்கள் ஒத்துழைத்தது மிக நேர்த்தியானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருமனப்பட்டு நாம் எதை செய்தாலும் அதில் அவர் இருக்கிறார். அதில் அவருடைய ஜீவன் இருக்கிறது. அதில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்திற்கு பதில் அளித்திருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம்
மகிமைப்படுவதற்கு இந்த ஜபம் பாருங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் கிராமங்களில் குக்கிராமங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சபைகளிலும் கூட தேவன் எழுப்புதலை கொண்டு வருவார். இனிவரும் நாட்களில் நீங்கள் பாருங்கள் எல்லா சபைகளிலும் பொதுவான ஜபம் அதிகமாக இருக்கும். என் சபையை ஆசீர்வதியும் என் ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் சபையை நிரப்பும் என்கிற நிலை மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தமிழ்நாட்டின் சரீரமாகிய கிறிஸ்துவின் சபை வளர வேண்டும் என்று எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை நிச்சயமாய் உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அதிகமான ஜனங்கள் இயேசு அன்புள்ளவர் என்று கண்டுகொள்ளப் போகிறார்கள். அதிகமான மக்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கப் போகிறார். நாம் செய்கிற எல்லா ஊழியத்தின் நிமித்தம் கேட்கிற பயனடைகிற மக்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சியை ஒரு கன்விக்ஷனை அவர் உண்டாக்கி அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த ஜபத்தை ஆரம்பித்து செயல்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தின தலைவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினார். இல்லாவிட்டால் இது மாதிரி காரியங்கள் சாத்தியமாகாது. இந்த ஜபத்தின்ல எந்த தனி நபருக்கும் எந்த கிரெடிட்டும் கிடையாது. இந்த ஜபத்தை நடத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியால் அவர்தாமே நம்மோடு கூட இருந்து நம்மூலமாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்திருக்கிறார். அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபித்தவர்கள் ரொம்ப விசேஷமாக ஆன்லைனில் ஊழியர்கள் ஜெபம் பண்ணினது. எவ்வளவு பாரத்தோடு ஒவ்வொரு ஊழியரும் ஜெபித்தீர்கள், அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கிறது. அந்த அளவுக்கு நீங்கள் செய்தீர்கள். இது பரிசுத்த ஆவியானவரின் செயல். 24 மணி நேரம் சொல்லவா வேண்டும், எத்தனை சபைகள் 24 மணி நேர ஜெபத்துக்காக ஆவலோடு காத்திருந்து அந்த 24 மணி நேர ஜெபமும் எவ்வளவு சிறப்பாக பாரத்தோடு செய்தார்கள். சில போதகர்களாக என்னிடத்தில் கேட்டார்கள், பாஸ்டர் நாங்கள் இந்த ஜெபத்தை செய்கிறோம், எங்கள் சபை மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம், குழு குழுவாக நாங்கள் 24 மணி நேரமும் ஜெபிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னது என்னை ரொம்பவும் எங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அது சந்தோஷப்படுத்தினது. அது கர்த்தருக்குள்ளான ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப விசேஷம் என்ன தெரியுங்களா, ஆவியானவர் இந்த முறை சிறு பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆஹா, அது என்ன பெரிய ஆச்சரியம். சின்ன பிள்ளைகள்னா சண்டே ஸ்கூல், அதாவது ஆராதனைக்கு இடைஞ்சல் இல்லாமல் பிள்ளைகளை தனியாக கூட்டிகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு பாட்டு கதைகளை சொல்கிறது என்பது இருந்த காலங்கள் போய் சிறு பிள்ளைகள் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், சின்ன பிள்ளைகள் என்னமாய் ஆவியில் நிரம்பி ஜெபித்திருக்கிறார்கள். பாலகர் வாயினால் துதி எழும்ப பண்ணுகிற தேவன், நம்முடைய பாலகர் வாயில ஆண்டவர் துதி எழும்ப பண்ணினார், ஜெபம் எழும்ப பண்ணினார். எவ்வளவு பாரத்தோடு இந்த பிள்ளைகள் ஜெபித்தார்கள். சில பிள்ளைகள் எல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள், அழுது ஜெபித்தார்கள். இயேசப்பா பரவசம் அடைந்திருக்கிறார், அவர் மனம் குளிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டை விசேஷமாய் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொன்னார், நம்மோடு தொடர்ந்து இறுதி வரை வந்தவர்களுக்கும் ரஸ்துக்களண்டை இருந்துவிட்டவர்களுக்கும் சமமாய் பங்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடியே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பெரிய வல்லமையை ஊற்றப்போகிறார். இப்படிப்பட்ட ஜெபங்களில் கலந்து கொள்வது எவ்வளவு பெரிய சந்தோஷம். என்னதான் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு சமமாக கிடைத்தாலும் அவர்களுக்கு மனதில் ஒரு குறை இருந்திருக்கத்தானே செய்யும். ஐயோ, இப்படி ஜெயம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் நாங்களும் தாவீதோடு ஒரு மனமாய் போயிருப்போமே
என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்க கூடும். அன்பான போதகர்களே, இதில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஆண்டவருடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களை நிரப்பும். விசுவாசத்தோடு உங்கள் சபையை கண்ணோக்கி பாருங்கள். கொரோனா என்ன செய்யும்? இந்த கிருமி என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இது ஒன்றுமில்லை. ஆசாரியன் ஆரோன் மோசேயின் தூண்டுதலினால் தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு சமூகத்திலிருக்கிற தேவ சமூகத்திலிருக்கிற பலிபீடத்தின் அக்கினியை எடுத்து கலசத்தில் போட்டு தூபவர்க்கம் இட்டு மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே இந்த வாதை நீங்க வேண்டும் என்று நின்றபோது தேவனால் கிரியை செய்யாமல் இருக்க முடியவில்லை. உடனே வாதை நின்றது என்று நாம் வாசிக்கிறோமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியர்களே, ஊழியர்களே, சபை தலைவர்களே, ஸ்தாபன தலைவர்களே, பொறுப்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசம், ஜபதூபம், ஜபதூபம் அடங்கிய தூப கலசம், அந்த தூபம் தேவனுக்கு நேராக எழுந்து செல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்று தேவனை நோக்கி பார்த்தீர்களே. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நிச்சயமாக வாதை நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபைகள் தான் இந்த நாட்டின் மூச்சு, சபைகள் தான் இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதம், சபையின் மூலம்தான் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஐந்து ஊழியத்தை குறித்து பவுல் எபேசியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், இந்த ஐந்து ஊழியமுமே சபை பக்தி விருத்தி அடைவதற்காக என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமான கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே போதகர்களாய் இருக்கிற அன்பான போதகர்களே, நீங்கள் தேவனால் கௌரவிக்கப்படுகிற காலம் வந்திருக்கிறது. இதுதான் இந்த காலம், கடைசி காலம். உலகத்தில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் பூமி ஒரு முடிவை நோக்கி போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆகவே அன்பானவர்களே, அதற்குள்ளே நாம் ஒரு பெருங்கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவோம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய சபையில், விசேஷமாய் தனிப்பட்ட முறையில், உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் மகிமையாயிருப்பதாக. அன்பானவர்களே, இப்படி அவசரமான ஜெபம் என்று இன்னொரு முறை நாங்கள் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது சற்றும் நீங்கள் பின்வாங்காமல் யோசிக்காமல் நீங்கள் முன்வாருங்கள். நாம் ஜெபத்தின் மூலம் இந்த தமிழ்நாட்டில் தேவன் கொடுக்கிற எழுப்புதலை கண்டு இந்த தமிழ்நாட்டோடு நின்று விடுமா? அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் எரியட்டும் அல்ல, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். பற்றி எரியனா பக்கத்தில் 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 பற்றி கொண்டே போக விரும்புகிறேன் என்று எவ்வளவு அருமையாய் தேவன் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவை பிடிக்கும், கேரளாவை பிடிக்கும், கர்நாடகாவை பிடிக்கும், அப்படியே இந்தியா முழுவதும் அதை பிடிக்கும். விசுவாசிக்கிறீர்களா? இந்த அக்கினியை நாம் பற்ற வைத்து கொண்டே இருப்போம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜபமே ஜெயம். ஜெபிக்க சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்க தூண்டுகிறவர். ஜெபத்தை கேட்கிற பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அதிசயம் செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தயவினால் இந்த ஜெபத்தை நாம் அதிகமாக இன்னும் நாம் மேற்கொள்ளுவோம், செயல்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயம் கிரியை செய்வார். இந்த தடவை மூன்று நாள் ஜெபித்தோம் பார்த்தீர்களா? அந்த மூன்று நாள் ஜெபத்தை நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டீர்களே, அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம். சனிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை மாலையிலே 4 மணி நேரம் ஆன்லைனில் ஜெபம், அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் 24 மணி நேரம் போனது தெரியாமல் போய்விட்டது. அது இந்த இரவில் ஆன்லைனில் ஜெபித்தவர்கள், கடைசியாக ஆன்லைனில் ஜெபித்த ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
எங்கள் அருமையான ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிற எங்கள் இயேசுவே, எங்கள் பரிசுத்த ஆவியே, எங்கள் பிதாவாகிய தேவனே, திருத்துவ தேவனே, இந்த எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சபைகள் போதகர்கள் விசுவாசிகள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நீர் ஆண்டவரே இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட ஜெபம் ஆவியானவர் எங்களை ஏவுகிற போதெல்லாம் நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேர் மேலேயும் கர்த்தர் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று ஆவியானவரே நீர் சில தலைவர்களை தூண்டினீரே, அவர்கள் நன்றாயிருப்பார்களாக, அவர்கள் சுகமாயிருப்பார்களாக, அவர்கள் நீடூழி வாழ்வார்களாக. உம்முடைய சபை இன்னும் கட்டி பெரிய அளவில் வருவதற்கு அவர்களை மேலும் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கைகளை கொட்டி சந்தோஷமாக இந்த விசேஷ 3 நாள் ஜெபத்தில் நாம் நிறைவடைவோம். அது மாத்திரம் அல்ல, ஜெபம் நிறைவடையாது, ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது, இன்னும் தொடர்ந்து ஜெபங்கள் இருக்கிறது. சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வா, ஃபென்டாஸ்டிக். தமிழ்நாடு சர்ச்சஸ், யூ ஹவ் டன் எ கிரேட் ஜாப், எக்ஸலன்ட் ஜாப் பண்ணியிருக்கோம். சர்ச்சஸ் அண்ட் பாஸ்டர்ஸ், எல்லா விசுவாசிகளும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இந்த 3 நாட்களும் ஆன்லைனில் அல்லது JMTV வழியாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மகத்துவமான அளவிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த ஜபங்களுக்கு, இந்த மனம் திரும்புதலின் ஜபத்திற்கு, இந்த ஐக்கியம் நிறைந்த இந்த ஜபத்திற்கு, கொரோனா நீங்குவதற்கான ஜபத்திரை கர்த்தர் கேட்கப் போகிறார். நிச்சயமாக தமிழ்நாட்டிலே இருந்து எழுப்புதல் தீ இந்தியா முழுவதும் பரவி ஆசியா முழுவதுமாக பரவ இருக்கிறது. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய இருக்கிறார். காட் பிளஸ் யூ, சீ யூ அகெய்ன். கடந்த முறை நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே சபைகள் திறக்கப்பட்டது. நாம் விசுவாசிக்கட்டும், கர்த்தர் கொரோனாவை அதிசீக்கிரத்தில் மிக விரைவில் கர்த்தர் நீக்கி யாவற்றையும் கர்த்தர் சிறப்பாக செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங்.